எப்படி வணக்கம் நம்ம வந்து பிரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய 20வது யூனிட்ல ரெண்டு வீடியோஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். லாஸ்டா வந்து நம்ம கிரீன் ரெவல்யூஷன் வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்தியா வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு, டெவலப்பிங் நேஷன், டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சு, இண்டிபெண்டன்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா சுதந்திரம் அடையணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பயங்கர ஸ்ட்ரகிளிங் வந்து இருந்துச்சு இல்லையா. அப்போ இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து கிடைக்குது, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு. கிடைச்ச பிறகு இந்தியா ஃபேஸ் பண்ண முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபுட் டிமாண்ட். இண்டிபெண்டன்ஸ் வந்த பிறகு பாப்புலேஷனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் ஃபுட்டு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஃபுட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல, எல்லா மக்களுக்கும் உணவு கிடைக்கிற அளவுக்கு என்ன பண்ணோம், ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதுதான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அட் த டைம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதர் கண்ட்ரீஸில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குட் கிராப் வெரைட்டிஸ், நல்ல தாவர வகைகளை வந்து வெளிநாடுகள்லேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து அதை வந்து கல்டிவேட் பண்ணாங்க. அப்படி கல்டிவேட் பண்ணும்போது ஹையர் ஈல்டு, உற்பத்தி திறன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அஸ் வெல் அஸ் ஷார்ட்டர் டியூரேஷன், குறைந்த நாட்களிலே அதிக அளவு தானியங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய கோதுமை தாவரங்களையும் அரிசி தாவரங்களையும் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன் சார் வெளிநாடுகள்லேருந்து வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கோதுமை வகைகளையும் ரைஸ் வெரைட்டியும் கொண்டாந்தாங்க, வீட் வெரைட்டி ரைஸ் வெரைட்டியும் ஏன் சார் கொண்டாந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஃபுட்டுக்காக வந்து அதிகமான மெம்பர்ஸ், அதிகமான எண்ணிக்கையில் உள்ள மக்கள் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய உணவு எது அப்படின்னா வீட், கோதுமை. இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரெயின்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைஸ். அப்போது இந்தியாவில் வந்து ஃபுட் ஸ்கார்சிட்டியை சரி பண்ணணும், ஃபுட் டிமாண்டை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு தானியங்களை வந்து விளைவிச்சா போதும், ஒன்று வந்து கோதுமை. ஏன்னா இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் வந்து உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய தானியம் எது அப்படின்னா கோதுமை. இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது அரிசி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் பீப்புள் டோட்டலி டிபெண்டிங் அப்பான் ரைஸ். ரைஸ் தான் வந்து தமிழ்நாட்டோட முதன்மையான உணவாக வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதனால இந்தியா முழுக்க என்ன பண்ணாங்க, வீட் வெரைட்டி ரைஸ் வெரைட்டி, எப்படியாப்பட்ட வெரைட்டி அது, சூப்பர் வெரைட்டி, ஒண்டர்ஃபுல் வெரைட்டியை வந்து என்ன பண்ணாங்க, இங்கே வந்து கல்டிவேட் பண்ணாங்க. இதனால ஃபுட் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுச்சு, அதிகமானுச்சு இல்லையா. ஸோ இதை தான் இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, கிரீன் ரெவல்யூஷன். அப்போ கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்த முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ கிரீன் ரெவல்யூஷன் சொல்லும்பொழுது இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா, குட் ஹைப்ரிட் வெரைட்டிஸ், குட் ஹைப்ரிட், ஹைப்ரிட்னா கலப்பின வகை, ஹைப்ரிட் வெரைட்டியாக இருக்கக்கூடிய வீட் அண்ட் ரைஸை வந்து என்ன பண்ணாங்க, வெளிநாடுகள்லேருந்து கொண்டாந்து இந்தியாவில் கல்டிவேட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் வந்து ஃபுட் ஸ்கார்சிட்டி, உணவு பற்றாக்குறை வருவதற்கான ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ இந்த வெரைட்டியெல்லாம் இங்கே வந்து லான்ச் பண்ணும்பொழுது, அதை வச்சு உற்பத்தி பண்ணும்போது உருவான ஒரு விஷயம் தான் என்னது, கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. பார்க்கலாமா, ஓகே. ரிசன்ட்லியா டுடே வி டிஸ்கஸ் ப்ரீடிங் ஃபார் ஹை ஈல்ட் அண்ட் பெட்டர் குவாலிட்டி. இப்போ ஹெட்டிங் என்ன அப்படின்னா, ப்ரீடிங் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், ப்ரீடிங்னா என்னது மல்டிப்ளிகேஷன், ஃபார் ஹை ஈல்டு, ஹை ஈல்டுன்னு என்ன, அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய தானிய வகைகள், ஹை ஈல்டு அண்ட் பெட்டர் குவாலிட்டி. அதிகமாகவும் உற்பத்தி திறன் இருக்கணும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கிரெயின்ஸ் எப்படி இருக்கணும்னா, குட் குவாலிட்டி. வாட் இஸ் மீனிங் ஆஃப் குவாலிட்டி, அதனோட நியூட்ரிட்டி வேல்யூ, சரி, அதில் உள்ள சத்து பொருட்களினுடைய மிகுதாச்சாரம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம், என்ன பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ஃபேஸ்டு மேஜர் சேலஞ்ச். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து எதிர்நோக்க வேண்டியிருந்துச்சு, ஒரு பிரச்சனையை வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, சந்திக்க வேண்டியிருந்துச்சு. என்ன பிரச்சனை சார் பார்க்கலாமா, டு ப்ரொடியூஸ் இனஃப் ஃபுட் ஃபார் க்ரோவிங் பாப்புலேஷன். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கான ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, இந்த குரோவாகக்கூடிய பாப்புலேஷன் உள்ள ஒவ்வொரு மெம்பருக்கும் இனஃப், போதுமான அளவு உணவு வழங்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு, டு ப்ரொடியூஸ் இனஃப் ஃபுட் ஃபார் த க்ரோவிங் பாப்புலேஷன். உடனே என்ன பண்ணாங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சில பிளான்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. என்னென்ன பிளான்ஸை,
to cultivated high yield crops அதிகமான உணவு உற்பத்தி தரக்கூடிய தாவரங்களை வந்து என்ன பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஹார்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோ இப்படி பண்ண ஆரம்பிச்சு பிறகு என்ன பண்ண ஆரம்பிச்சு பிறகு டு கல்டிவேட் தி ஹை ஈல்ட் கிராப்ஸ் சொன்னல்லையா வீட் வெரைட்டி ரைஸ் வெரைட்டி அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய தானியங்களை உண்டு பண்ணக்கூடிய வீட்டுங்கிற கோதுமை வகைகளையும் ரைஸ்ங்கிற அரிசி வகையும் அதிக அளவுல உற்பத்தி பண்ணாங்க இப்படி உற்பத்தி பண்ணதுனால இந்தியாவில கிரியேட் ஆன ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா கிரீன் ரெவல்யூஷன் லீடிங் டு கிரீன் ரெவல்யூஷன் இப்போ இன்ட்ரோடக்ஷன் என்ன விஷயம்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்துச்சு என்ன சேலஞ்ச் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்போ அந்த பாப்புலேஷனுக்கு தேவையான ஃபுட் வந்துருக்கு ஃபுட்டு தேவை இருக்குல்ல இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபுட் ஸ்கார்சிட்டி வரும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஹை ஈல்டு கிராப் வெரைட்டி வந்து கல்டிவேட் பண்ணாங்க இதனால வந்து ஒரு ப்ரோக்ராம் தான் என்னன்னா கிரீன் ரெவல்யூஷன் புரியுதுங்களா அதுக்கப்புறம் இப்போ இந்த டைம்ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல இந்தியாவை பொறுத்தளவுக்கு ரெண்டு முக்கியமான கிராப் ஒன்னு வீட்டு ரெண்டாவது ரைஸ் என்ன வீட்டு சார் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா செமி டுவாஃப் வீட் வெரைட்டிஸ் ஆர் செமி டுவாஃப் வெரைட்டி ஆஃப் வீட் செமி டுவாஃப் அப்படின்னா டுவாஃப்னாவே குள்ள செடிகள் செமி டுவாஃப்னா குள்ள செடியிலேயே குள்ள செடி புரியுதா உங்களுக்கு செமி டுவாஃப்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் அந்த பிளான்ல செமி டுவாஃப் வீட் வெரைட்டி கோதுமையிலேயே குள்ள செடிகளை வந்து உற்பத்தி பண்ணாங்க அதே மாதிரி செமி டுவாஃப் வெரைட்டி ஆஃப் ரைஸ் அப்போ செமி டுவாஃப்னா என்ன சார் டுவாஃப்னா அது ஹைட் வந்து ஷார்ட்டா இருக்கு அப்போ க்ரோத் பீரியட் அது வளரக்கூடிய காலங்களும் குறைவா இருக்கும் ஆனா கிரெயின்ஸ் மட்டும் எப்படி இருக்கும் அதிகமான தானியங்களை உற்பத்தி பண்ணும் புரியுதுங்களா அந்த வெரைட்டிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா செமி டுவாஃப் வெரைட்டிஸ் வீட்டு கோதுமையிலையும் அது மாதிரி வெரைட்டியை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அதே மாதிரி செமி டுவாஃப் ரைஸ் வெரைட்டியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செமி டுவாஃப் வீட் வெரைட்டியில ரெண்டு முக்கியமான வகைகள் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுவாங்க அது என்னென்ன வெரைட்டி அடிக்கடி ஒன் மார்க்ஸ்ல கேட்பாங்க செமி டுவாஃப் வீட் வெரைட்டி வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனாலிகா அடுத்த ஒன்று இஸ் கல்யாண் சோனம் இப்போ அந்த டிராக்டர் விளம்பரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சொனாலிகா அப்படின்னு ஒரு டிராக்டர் இருக்கு அந்த டிராக்டருக்கு ஏன் சொனாலிகான்னு பேர் வச்சாங்க அப்படின்னா சொனாலிகா இஸ் அ நேம் ஆஃப் தி வீட் வெரைட்டி அது ஒரு கோதுமை வகையினுடைய பெயர் சரிங்களா அப்ப செமி டுவாஃப் வெரைட்டி ஆஃப் வீட்ல ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம புக்ல இருக்கு ஒன்னு சொனாலிகா இன்னொன்னு கல்யாண் சோனா சரிங்களா சோ இந்த ரெண்டு வீட் வெரைட்டிக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் இஸ் அ ஹை ஈல்டு அதிகமான உற்பத்தி திறன் கொண்ட கோதுமை வகை ரெண்டாவது செமி டுவாஃப் வெரைட்டி வெரி ஷார்ட் பிளான் ரொம்ப குள்ளமாக இருக்கக்கூடிய செடி அண்ட் ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் அப்படின்னா நம்ம வந்து உரத்தை வந்து வயலில் போட்டோம் அப்படின்னா உடனே அந்த பிளான்ட் என்ன பண்ணிக்கும் அந்த வயலில் உள்ள உரத்தை எடுத்துக்கிட்டு ஃபெர்டிலைசர் எடுத்துகிட்டு உடனே வளரும் சம் ஆஃப் த பிளான்ட்ஸ் இருக்கு நீங்கள் என்னதான் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணாலும் அந்த பிளான்ட் வளரவே வளராது அந்த ஃபெர்டிலைசரை யூட்டிலைஸ் பண்ணவே பண்ணாது பட் த செமி டுவாஃப் வெரைட்டி ஆஃப் சொனாலிகா அண்ட் கல்யாண் சோனா ரெண்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் அப்படின்னா ஃபெர்டிலைசர் உடனே என்ன பண்ணுவது அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய எடுத்துக்கிட்டு என்ன பண்ண வளரக்கூடிய தன்மை வந்து அந்த பிளான்ஸுக்கு வந்து உண்டு சரி நெக்ஸ்ட் மூவ் ஆன் செமி டுவாஃப் வெரைட்டி ஆஃப் ரைஸ் அடுத்து பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னது செமி டுவாஃப் வெரைட்டி ஆஃப் ரைஸ் எக்ஸாம்பிள் வந்து ஐஆர் எயிட் இட் இஸ் அ வண்டர்ஃபுல் வெரைட்டி இதுக்கு ஒரு நிக்னேம் இருக்கு அடிக்கடி ஒன் மாஸ் கேட்பாங்க ஐஆர் எயிட்டோட நிக்னேம் என்ன அப்படின்னா மிராக்கிள் ரைஸ் மிராக்கிள் அப்படின்னு என்னப்பா ஒரு அதிசயம் அப்போ இந்த ஐஆர் எயிட்டுங்கிற வெரைட்டி இந்தியாவில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரைஸ் ப்ரொடக்ஷன் அதாவது பேடியோட கல்டிவேஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அதனால ஐஆர் எயிட் வெரைட்டி ஆஃப் ரைஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிராக்கிள் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் ஃபார் யூ நெக்ஸ்ட் ஸோ அந்த ஐஆர் எயிட் அப்படிங்கிற வெரைட்டியை யார் சார் வந்து பப்ளிஷ் பண்ணா யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா developed by IRRI IRRI அது எங்க இருக்கு அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன் மார்க்ஸ் பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய IRRI அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன சார் அப்படின்னா இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொல்லுங்க பார்க்கலாம் இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு பிலிப்பைன்ஸ்ல இருக்கு அவங்க தான் எந்த பிளான கண்டுபிடிச்சாங்க ஐஆர் எயிட் அப்படிங்கக்கூடிய மிராக்கிள் ரைஸை வந்து அவங்க தான் என்ன பண்றாங்க டெவலப் பண்ணாங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரைஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு
டூ கண்ட்ரீஸில் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த கண்டுபிடிச்ச ஐஆர்இட்டு இரண்டு நாடுகளில் வந்து என்ன பண்ணாங்க, விதைச்சாங்க, கல்டிவேட் பண்ணாங்க. எந்தெந்த கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தியா. ஏன்னா உற்பத்தி பண்ண இடம் பிலிப்பைன்ஸ், அதிகமாக ரைஸை கன்சியூம் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக இருக்கக்கூடியது இந்தியா. ஸோ அதனால இந்தியாவிலையும் பிலிப்பைன்ஸ்லேயும் இந்த ஐஆர்இட்டு என்ன பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் இன் பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தியா இன் 1966. இது கூட உங்களுக்கு ஒன் மார்க்ஸ் தான். அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே ஒன் மார்க்ஸ் பாருங்க. ஐஆர்இட்டு, அதுக்கு இன்னொரு பேர் என்ன, மிராக்கிள் ரைஸ். அதுக்கப்புறம் அந்த ஐஆர்இட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு, டெவலப்டு பை ஐஆர்ஆர்ஐ. எங்க இருக்கு, பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. அதை ஃபுல் ஃபார்ம் மேலே ரெட் கலர்ல எழுதிக்க பாருங்க, இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப், இட் இஸ் அ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐஆர்ஆர்ஐ. ஓகே, ஸோ இந்த வெரைட்டிக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு, எந்த வெரைட்டிக்கு ஐஆர்இட்டுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹை ஈல்டு, அதிகமான உற்பத்தி திறனை கொடுக்கக்கூடிய ஒரு நெல் வகையாக இருக்கு. ரெண்டாவது செமி டுவார்ஃப், இதுவும் ஒரு குள்ள செடி, குள்ளமாக காணப்படக்கூடிய ஒரு செடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஹைப்ரிட் வெரைட்டி. சார் ஹைப்ரிட் அப்படின்னா என்ன சார், ரெண்டு வெரைட்டியை மிக்ஸ் பண்ணி ஒரு வெரைட்டியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த வெரைட்டியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா, ரெண்டு இனங்களை கலப்பினம் செய்து ஒரு புது இனத்தை உருவாக்கணும்னா அந்த இனத்துக்கு பேர் ஹைப்ரிட். அப்போ ரைஸும் அப்படி பண்ணலாம், சார் பண்ணலாம். பாப்போம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஐஆர்இட்டு, இந்த ஐஆர்இட்டு எப்படி வந்துச்சுன்னா, ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஒன்னிசா ஒன், ஒரு நெல் செடியோட பேர் வந்து பீட்டா. பீட்டாங்கிற நெல் வகை வந்து எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னா, இந்தோனேசியா வெரைட்டி. இந்தோனேசியாவில் உள்ள ஒரு நெல் வகை தான் வந்து பீட்டா, பிஇடிஏ. அதே மாதிரி சைனா, சைனாவில் உள்ள ஒரு ரைஸ் வெரைட்டிக்கு என்ன பேர் அப்படின்னா, டிஜிடபிள்யூஜி. டிஜிடபிள்யூஜி என்ன சார் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா, டிஜியோ உஜென். சைனீஸோட லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கு, டிஜியோ உஜென் அப்படிங்கக்கூடிய ரைஸ் வெரைட்டி. இந்த ரெண்டு இந்தோனேசியா வெரைட்டியும் ரைஸ் வெரைட்டியும் ஒன்னோட ஒன்று கிராஸ் பண்ணுறாங்க, இண்டு மார்க் போட்டுருக்கோம்பாங்க. ரெண்டு கிராஸ் பண்ணுறப்போ நமக்கு கிடைச்ச வெரைட்டி தான் என்னது, ஐஆர்இட். இதை கூட உங்கள் எக்ஸாம்பிள் கேட்கலாம், என்னென்ன வெரைட்டியை வந்து மிக்ஸ் பண்ணும்போது, என்னென்ன வெரைட்டியை ஹைப்ரிட் பண்ணும்போது ஐஆர்இட்டுங்கிற ஒரு மிராக்கிள் ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆனிச்சு அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ திஸ் ஏரியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செமிடோ ரைஸில் உள்ள ஒரு ஒரு பாயிண்ட்டுமே எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த செமிடோ வெரைட்டியாக வீட்டில் உள்ள ரெண்டு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கிடுங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் எப்படி பிரச்சனை வந்துச்சு, எப்படி வந்து ஃபுட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.